ஹாய் வியூவர்ஸ், அன்யாஹசையோ. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது குட்டி சீனு. இந்த சீன் டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமாவில் உள்ளது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஆம்புலன்ஸ் ஒன்று வேகமாக வந்து பேஷண்ட்டோட மெடிக்கல் சென்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கு. அதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து டாக்டராக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஃபர்ஸ்ட் டே டியூட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. டாக்டர்ஸ், நர்ஸ், எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பரபரப்பாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு கேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் சேர்ந்து அவங்களோட பாஸை வந்து அடிபட்டு தலையில் ரத்தம் வடிய வடிய கூட்டிகிட்டு வராங்க. அடிபட்டு ரத்தம் வழி வழியாக உட்காந்துருக்குது ஒரு பெரிய கேங்கோட பாஸ். ஸோ அவர் அப்படி இருப்பார். அதே ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் டே டியூட்டிக்காண்டி நம்ம ஹீரோயின் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அவரோட கேங் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன இன்னும் ட்ரீட்மெண்ட் பார்க்க டாக்டரையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே ரெண்டாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து என்ன பண்ணுவார், ஒரு ஜூனியர் டாக்டர் வந்து தெரியாமல் கையில் இருக்க ட்ராலியை அழுவ விட்டுருவார். ஸோ அந்த ட்ராலி வந்து கேங்ஸ்டர்ஸ் மேலேயே போய் படுவோம். அவ்வளோ நேரம் கேங்ஸ்டர்ஸ்ட திட்டு வாங்கிட்டு இருந்த சீனியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜூனியரை பார்த்து இந்த ட்ராலியை கூட உன்னால் பிடிக்க முடியலையா அப்படின்ட்டு கத்துவார். கேங்ஸ்டர்ஸ் மேலே கோபத்தை காட்ட முடியலையே அப்படின்றத அவர் ஜூனியர் கிட்ட காட்டி தீத்துக்கிறாரு. ஸோ உடனே கேங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹெட் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சீனியர் டாக்டரை பார்த்து என் மேலே கோபத்தை காட்ட முடியல, நான் அவனை திட்டுறேன் அப்படின்றதுக்காண்டி நீ அவனை திட்டுறியா, உன் முகம் நல்லா பார்க்க நல்லா பொக்கு புக்குன்னு பூசணிக்கா மாதிரி இருக்குது, ஒரு குத்து குத்துனா நீ சரியாயிருவே அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் டாக்டர் அடிக்கிறதுக்காண்டி கை ஓங்குறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ட்ரைனி தான். அந்த நேரம் பார்த்து அவர் கை ஓங்கினோன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த கேங்ஸ்டரோட கையை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. கையை தடுத்து நிறுத்துறது யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின், அதாவது டாக்டர் யூ வந்து நிற்கிறாங்க. ஸோ அவர் கேட்குறாப்புல, நீ டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன், உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் டாக்டர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறத அந்த பாஸ் வந்து, கேங்ஸ்டர் பாஸ் வந்து பார்த்துட்டே இருக்கப்பில் பிடிச்ச கையை விடாமல், என்னைய பார்த்தா எப்படி தெரியுது டாக்டர் மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி தெனாவெட்டாக பேசுன நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த கேங்கோட ஹெட்டுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ இவ வேற அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை வந்து அடிக்க போகிறான். நம்ம ஹீரோயின் அதே நேரம் சூப்பராக வந்து டாச் பண்ணுறாங்க அந்த அடியை. டாச் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கேங்கோட ஹெட்டை பிடிச்சி கையை பிடிச்சி எழுந்து தூர தூக்கி வீசுகிறாங்க. அந்த ஆள் போய் பெட்டு மேலே விழுந்துடுறாரு இன்னொரு பெட்டில். நம்ம ஹீரோயின் அடிக்கிறதையும் கேங்ஸ்டர் பாஸ் வந்து பார்த்துட்டே இருக்காப்ல. ஸோ அதே நேரம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிச்சம் இருக்க ஆட்கள்கிட்ட வந்து ஒழுங்காக வந்து எல்லோரும் வெளியே போங்க, பேஷண்ட் மட்டும்தான் இங்கே இருக்கணும், மற்ற எல்லோரும் நீ எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களை வெளியே போக சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேங்ஸ்டர் கேட்டோடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்கள் பாஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோடனே கேங்ஸ்டர் பாஸ் என்ன பண்ணுறாரு, ரொம்ப எகத்தாலமாக சிரிச்சுட்டு, லேடி டாக்டர்கிட்டலாம் என்னால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது, ஒரு பொண்ணுக்கிட்டலாம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன், ஒரு ஜென் டாக்டர் இருந்தால் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில்ல. ஸோ உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு சொல்லுவாங்க, உன் கண்ணுக்கு நான் அப்படியா தெரிகிறேன், என்னையை பார்த்தா வந்து ஒரு பொண்ணு டாக்டர் அப்படின்னு பிரித்தா தெரியுது, என் கண்ணுக்கு நீ ஒரே மாதிரி தான்ப்பா தெரிகிற, எனக்கு மொத்தத்தில் எல்லாருமே பேஷண்ட்டு தான், ட்ரீட்மெண்ட்டில் இது ஆம்பளை இது பொம்பளை அப்படின்ற எந்த விதமான வேறுபாடும் எனக்கு கிடையாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லுவாங்க. இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்கள பார்த்து, நீ ஒருத்தனை இங்கே இருக்கக்கூடாது, பேஷண்ட் மட்டும்தான் இங்கே இருக்கணும், எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அந்த கேங்கில் இருக்க யாருமே வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறத காதலையே வாங்கிக்க மாட்டாங்க. இதை கேட்டுகிட்டே இருக்க நம்ம கேங்ஸ்டர் பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட அடியாட்களை பார்த்து, டே இவளை தூக்கி வெளியே விசுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உடனே ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் தோளில் கையை போட்டு, டாக்டர் வாங்க அப்படி நம்ம வெளியே பேசிக்கிட்டே போகலாம், எதுக்கு உள்ளேருந்து வீணாக சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறப்பில்ல. ஸோ போகிறப்பமே நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆள் டச் பண்ணோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகி அந்த ஆளை தூக்கி கவுத்தி போட்டுடுறாங்க. அடுத்து இன்னொரு கேங்ஸ்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இழுப்பாப்பில். உடனே நம்ம ஹீரோயின், அதே தான் நானும் யோசிக்கிறேன், பொண்ணுக்கிட்ட அடி வாங்கினா நீ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டரை போட்டு தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஸோ அடுத்து எல்லாரும் வருவாங்க நம்ம ஹீரோயின் கூட சண்டை போடுறதுக்கு. நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு தரையாக நல்லா க்ளீனாக வெழுவெழுன்னு வெளுத்து விட்ருவாங்க. எல்லாத்தையும் அடித்து துவச்சி காயப்போட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கீழே விழுந்து கிடக்கிறவங்கள்ட்ட சாரி கேட்பாங்க. சாரி, என்னை மன்னிச்சிருங்க, என்ன கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கே கேங்ஸ்டர் பாஸுக்கு ரொம்பவே வந்து உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி கை கால்லாம் ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். பாஸ் கீழே விழுந்தோடனே எல்லா அடியாட்களும் பாஸ் கிட்ட ஓடி போயிட்டு, என்னாச்சு பாஸ், என்னாச்சு பாஸ் அப்படின்னு கத்துறாங்க. ஸோ அதில் அந்த கேங்கோட ஹெட்டாக இருந்தாரில் ஒருத்தர் அவரும் அடக்கும். அந்தால பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்துறாங்க, இப்படி வந்து உங்கள் பாஸை சாவ விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோயின் சத்தம் போட்டோடனே அவர் எந்திரிச்சு, நீ சொல்கிற மாதிரியே நாங்கள் நடந்துக்கிறோம், ஆனால் எங்கள் பாஸுக்கு ஏதாவது ஆச்சு மகளை நீ செத்த அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாரு.
நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் ஒன்றுமே அசராமல் ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷன் வந்து பரபரப்பாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ரேஷனை அந்த கேங்ஸ்டரோட பாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டடாக வேலை பார்த்து பாஸை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து வெளியே வராங்க. ஏற்கனவே அந்த கேங்ஸ்டர் பாஸோட குரூப் ஃபுல்லாகவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஸுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்பவே வந்து பதட்டத்தோட ஐசியூக்கு வாசலில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஐசியூவை விட்டு வெளியே போனோடனே அவங்க எல்லாருமே வந்து வேகமாக வந்து நம்ம ஹீரோயினை சுற்றி நின்றுக்கிட்டு எங்கள் பாஸ்க்கு எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே ஃபைன் உங்கள் பாஸ் சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. ஸோ உடனே அந்த கேங்கோட லீடர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினை விடாமல் டாக்டர் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க எங்கள் பாஸ் எப்படி இருப்பார் என்ன பண்ணும் ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் பர்சனல் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ உடனே அந்த கேங்ஸ்டரோட லீடர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவள் வந்து பார்க்குறதுக்கு தான் கோவமாக போகிறா பட் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு நான் கேட்டது அவளுக்கு பிடிச்சிதானே இருந்துச்சு அப்படின்னு கூட இருக்க கேங்ஸ்டர்ஸ் கிட்டே கேட்டு சிரிச்சிட்ருப்பாரு. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நம்ம கேங்ஸ்டர் பாஸை வந்து வார்டுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ அவரோட ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜூனியர் டாக்டரையும் கூட்டிகிட்டு ரவுண்ட்ஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பாஸை பார்த்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் கண்ணு முடிச்சிட்டிங்க நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆமாம் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல நீ என்னை பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க ஆ இதுலேருந்தே தெரியலையா நீங்கள் பேசுகிறதுலேருந்தே ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் திடீர்னு வந்து பேச முடியாமல் போயிடலாம் திடீர்னு வந்து இரத்த கசிவு ஏற்படலாம் திடீர்னு வந்து கோமா ஸ்டேட்டில் கூட இருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்தா அந்த எந்த அறிகுறியும் இல்லையே நீங்கள் நல்லா பேச தானே செய்கிறீங்க போதா குறைக்கு என்னை பற்றி என்கிட்டயே கம்ப்ளைண்ட் வேறு பண்ணுறீங்கல்ல அப்படிம்பாங்க. இதை என்கிட்ட சொன்னால் காணாதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு இவ்வளோ சுற்றி வளைச்சி நீங்கள் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேட்பாரு. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் சொல்லியே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் போயிட்டு வரேன் ரவுண்ட்ஸ் இன்னும் எனக்கு நிறைய இருக்குது உடம்பை பார்த்துக்கோங்க என்ன எதுனா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புவாங்க. அதே நேரம் நம்ம பாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ திரும்பி போக போன நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு திரும்பி என்ன சொன்னீங்க என் காதில் விழலை அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. உடனே பாஸ் வந்து திருப்பியும் நன்றின்னு சொன்னேன் தேங்க்யூ அப்படிம்பாங்க. அப்பயே நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்தில் இருக்க ஜூனியர்கிட்ட கேட்பாங்க அவர் என்ன சொன்னார் என் காதில் சரியாக விழலை அப்படின்ட்டு. உடனே ஜூனியர் வந்து இல்லை அவர் தேங்க்யூன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில்ல. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க அப்படியா தேங்க்யூன்னா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் நீங்களும் வந்து நல்ல சுகமாக கண்ணு முடிச்சு உட்காந்துருக்கீங்களா நீங்கள் கண்ணு முடிச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்லுவாங்க. உடனே நம்ம பாஸ் கேட்பாரு நீங்கள் சரியான ஆள் நான் தேங்க்யூன்னு சொன்னது உங்கள் காதில் விழுந்துச்சு தானே காதில் விழுந்துக்கிட்டு கேட்டது கேட்காத மாதிரி தானே நடிக்கிறேன் அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க ஆமாம் பின்ன இந்த தேங்க்யூவை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நேற்று என்னை என்ன பாடுபடுத்துனீங்க நீங்களும் உங்கள் குரூப்பும் அதை நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே நம்ம பாஸ் கேட்பாரு சரியான ஆள் தாம்மா நீ இன்னும் வந்து மனசில் வந்து வஞ்சம் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க ஆமாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு செஞ்சதை நான் திருப்பி மறக்கவே மாட்டேன் பழி வாங்குறதுல வந்து நான் வந்து கில்லாடி பார்த்துக்கோங்க அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒழுங்காக இனிமேல் நான் சொல்கிறத கேட்டு இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிற வரைக்கும் நான் என்னெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறேனோ அது படி நடக்கணும் ஓகேயா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. ஸோ நம்ம பாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஹீரோயினையை வச்ச கண்ணு எடுக்காமல் பார்ப்பாரு. ஸோ டாக்டராக நம்ம ஹீரோயினோட மிஷன் சக்ஸஸ்.